எல்லா மாமனார் மாமியாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா என்ன? மருமகளை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் புகுந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. எங்க நம்ம மெகந்தி சடங்கு ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆமாமா வாங்க சடங்கு ஆரம்பிக்கலாம். வாங்க 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 போய் பொண்ண கூட்டிட்டு வரலாம். சரி ஓகே. அட பெரியம்மா எங்க போடுறீங்க மார்க்கு? எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. வா காவேரி. முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே என் கண்ணு முன்னாடி தெரியுது. முதல் தடவையே என் தம்பிக்கு பதிலா நான் தான் காவேரிய பார்க்க போனேன். உனக்கு தெரியுமா காவேரி, நான் உன்னை பார்க்க வந்தப்ப நீ இந்த பச்சை கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்த. இப்பவும் அதே மாதிரி இருக்க, அழகா சாந்தமா. என்ன முதல்ல விட இப்ப கொஞ்சம் கொழு கொழு ஆயிட்ட. அக்கா இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சாந்தி சும்மா இரு. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உண்மைதான், நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. யாரோட கண்ணு படக்கூடாது. எங்க உங்க முகத்தை காட்டுங்க. ஆமா அழக தேவதை. இந்த வயசுலயும் காவேரி அக்கா ரொம்ப ஜொலிக்கிறாங்க. இந்த வயசுல இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க. ஆனா இவங்கள நிச்சயம் புகழ்ந்தே ஆகணும். இவங்க அதை நிரூபிச்சு காட்டிட்டாங்களே. இந்த வயசுலயும் வாழ்க்கைய இப்படி எல்லாம் வாழலாம்னு. நீங்க சரியா சொன்னீங்க ருக்மணி. எல்லாரும் இவ்வளவு மாதிரியே இருப்பாங்களா என்ன? இவ்வளவு தைரியமா, இவ்வளவு அன்பா, எல்லா உறவுகளையும் முப்பத்தஞ்சு வருஷமா அதே அன்போட அதே மரியாதையோட நடத்திக்கிட்டு வந்திருக்கா. என் தம்பி மாதிரியும் காவேரி மாதிரியும் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. சில பேருக்கு உறவு முறைகளை எப்படி எல்லாம் கடைபிடிக்கணும்னு தெரியாது. ரெண்டாவது தடவையா கல்யாணம் பண்ணி அவங்க எதை நிரூபிக்கிறாங்க தெரியுமா? அதே அன்பையும் அதே காதலையும் இத்தனை வருஷமா கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்படி இருந்தா முப்பத்தஞ்சு வருஷம் என்ன, ஐம்பது வருஷத்தையும் சுலபமா கடந்துடலாம். சகி அங்கே நில்லு. அட கடவுளே, நான் நினைச்சது சரியா போச்சு. குழந்தை எங்க கூட்டிட்டு போற? யாரு உன்னை இங்க அனுப்பி வச்சா? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கல அர்ச்சனா, பாக்கிறதுக்கு ஊமை கொட்ட மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணிருக்க பாரு. அர்ச்சனா குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருந்தா, அதுக்காக பலூன் கார்ட்லன்னு கூட்டிட்டு வந்து. வாய மூடு, பொய் பேசாத. நான் பொய் சொல்லல. அங்க பாருங்க பலூன் கார கூட நிக்கிறா. இங்க பாருங்க காசு கூட எடுத்துட்டு வந்த. யார்கிட்ட திருண்ண? யார்கிட்ட இருந்து திருண்ண சொல்லு. இல்ல ஆண்டி, நான் திருண்ணல. பெரியப்பா தான் எனக்கு கொடுத்தாரு. அன்னைக்கு நான் பாட்டு பாடினல்ல, அதுக்காக கிஃப்டா கொடுத்தாரு. அர்ச்சனா நான் உங்களை எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க. அப்பதான் பலூன் கார வந்தா. அனன்யாவும் பலூன் கேட்டா. குழந்தையும் ரொம்ப அழுதுட்டு இருந்தா. நான் ஒண்ணு போய் சொல்லல. நான் குட்டி பையனை எங்கேயும் தூக்கிட்டு போல. சரி சரி அழுகை நிறுத்து. அர்ச்சனா இந்த விஷயத்த இதோட விட்டுடலாம். சகி நான் சொல்றத கேளு. இதுக்கு அப்புறமா என்ன ஆனாலும் சரி, நீ என்கிட்ட எதையும் சொல்லாம குழந்தை என்கிட்ட தூக்கிட்டு போக கூடாது, புரியுதா? சரி வாடச்சலா. வா அர்ச்சனா, உள்ள நிறைய வேலை இருக்கு. I'm sorryடா. பரவாயில்ல அர்ச்சனா, ஆனா நீங்க ஏன் அப்படி யோசிச்சீங்க? நான் குட்டி பையன் எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவேன். சாரிடா செல்லு. சரி வா, சீக்கிரமா கிளம்ப. இல்லனா உன்னோட மெஹந்தி கோண வேற யாராவது எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் எப்படி நீ மெஹந்தி போடுவ? மெஹந்தி போட்டதுக்கு அப்புறமா நாம டான்ஸ் வேற பண்ண போறோமே. வா